தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணி சார்பாக வாரந்தோறும் புதன்கிழமைகளில் கல்வி சிந்தனைகள் மூலம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான தகவல்களை நாம் அளித்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே கடந்த வாரங்களெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால், 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான சில டிப்ஸுகள் வந்து கொடுக்கப்பட்டன. தேர்வுகளுக்கு நாம் எவ்வாறு நம்மளை தயார் செய்து கொள்வது, எவ்வாறெல்லாம் பாடங்களை நாம் படிப்பது, ஒரு சில விஷய தகவல்களை நாம் நம்மளுடைய மாணவனி சார்பாக தந்துள்ளோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் என்னவென்று சொன்னால், இந்த 10, 11, 12 வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வை எழுதுவதற்கு தங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில், முதலாவதாக எப்படி படிக்கலாம், எப்படி படிக்கணும், ஒரு விஷயத்தை வந்து நாம் அப்படியே மனப்பாடம் பண்ணி படித்து அதை கொண்டு போய் பேப்பரில் வந்து வாந்தி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. இதற்கு என்ன சொல்லுவாங்க என்று சொன்னால், வயிறு ஃபுல்லாக ஒரு மனிதர் சாப்பிட்டு விட்டு வாந்தி எடுத்தால் எப்படி ஒன்றும் வயிற்றில் உள்ள இருக்காதோ, அதே போன்று தான் நாம் மனப்பாடம் செய்துவிட்டு நாம் அப்படியே கொண்டு போய் நம்மளுடைய விடைத்தாளிலே விடைகளை எழுதிட்டு வரக்கூடிய நிலை எப்படி இருக்கும்னா, அந்த சப்ஜெக்ட் நாலேஜ்னு சொல்லக்கூடிய அந்த பாடம் சார்ந்த அறிவு நாம் என்றைக்கும் நமக்கு நினைவில் இருக்காது. அதற்கு என்ன பண்ணணும், நாம் புரிஞ்சு படிக்கணும். அதை எவ்வாறு படிக்கலாம் என்று சொன்னால், இதற்கு வந்து ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம், அல்லதுன்னு ஒரு முறை என்று சொல்லலாம். இதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிடிசிஏ சைக்கிள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பிடிசிஏ சைக்கிள் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், பி என்பது பிளான், டி என்பது டூ, சி என்பது செக், ஏ என்பது ஆக்ஷன். அதாவது பிளான், பிளான்ன்றது என்ன, திட்டமிடுதல் என்று சொல்வார்கள். திட்டமிடுவது எவ்வாறு, இப்போது நாம் ஒரு கணக்கு என்று எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்னும் பொது தேர்வை நாம் நெருங்கக்கூடிய கால அவகாசம் உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்று சொன்னால், ஒரு 60 நாட்கள் இருக்கின்றது. இந்த 60 நாட்களில் நமக்கு எத்தனை பாடங்கள் இருக்கின்றன, எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது அது அந்த நாட்கள் டிவைடட் பை நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாடங்கள். அப்போ உதாரணத்துக்கு +2 இருக்கிறீங்க, +2 மாணவர்கள் இருக்கிறோம், 12 வகுப்பு மாணவர்கள், இவர்களுக்கு ஒரு 6 பாடங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு ஒரு 6 பாடங்கள் இருக்கின்றன. இந்த இருக்கக்கூடிய நாட்கள், 60 நாட்கள் டிவைடட் பை 6 போட்டால் எவ்வளோ வருது, ஒரு சப்ஜெக்டுக்கு 10 நாட்கள் நாம் ஒதுக்கணும், படிப்பதற்காக 10 நாட்கள் ஒதுக்கணும் அப்படின்றது திட்டமிடுறோம். ஒதுக்குறோமா, அதில் எந்த சப்ஜெக்டை முன்னாடி படிக்கணும், எந்த சப்ஜெக்டை பின்னாடி படிக்கணும் என்பதையும் திட்டமிடணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், நம்மளுக்கு எந்த பாடம் மிக கடினமாக இருக்கின்றதோ, அதை நம்ம கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம உணர்றோமா இல்லையா, ஃபீல் பண்ணுறோமா இல்லையா, அந்த பாடத்தை நாம் முதல்ல படிக்கணும். எது நமக்கு எளிமையாக இருக்கும், படித்தோனையும் புரிஞ்சிடும், அதை உடனடியாக அதில் நம்ம ரொம்ப உழைப்பை செலுத்த வேண்டியதில்லை, சாதாரணமாக ஒரு 2 திருப்பு திருப்பினோம்னா உடனே நம்மளுடைய மைண்டில் வந்து நின்றும் அப்படின்னு இருக்கக்கூடிய பாடத்தை கடைசியாகவும் நாம் வைத்து கொள்ளணும். இப்போது இதை திட்டமிட்டுட்டோன்னா, இதை படிக்கணும்ல, டூ, டி என்பது டூன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ டூன்றது என்ன, நம்ம செய்யணும், செயலில் கொண்டு வந்து நிறுத்தணும். அப்போது பிளான் பண்ணிட்டோம், அதை நம்ம செய்ய போகிறோம், அதை எவ்வாறு செய்ய முடியும், எவ்வாறு செய்யணும் அப்படின்னு என்று சொன்னால், படிக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சு படிக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், சில டயக்ராம் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, ரியலாக நம்மக்கிட்ட நடக்கிற மாதிரி நம்ம ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு நாம் அந்த கேள்விக்குள்ளே போய் நம்ம படித்தோம் என்று சொன்னால், நாம் அதனுடைய டெலிவரி எப்படி இருக்கும்னா, மிக தெளிவாக துல்லியமாக நம்மளுடைய சொந்த நடையில், ஆனால் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்கள் தகவல் அனைத்தையும் நாம் தரக்கூடிய நிலைக்கு நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கும். என்ன பண்ணலாம், படிக்கும் பொழுது ஒரு 40 பக்கம் நோட்டை பக்கத்தில் வச்சுக்கணும், நோட்ஸ் எடுக்க கற்றுக்கணும். ஒரு 40 பக்கம் நோட்டை கையில் வச்சுருக்கோம், ஒரு பென்சில் வச்சுருக்கோம், படிக்கிறோம். உதாரணத்துக்கு 10th வந்து முதல் உலகப்போர் இருக்குது, முதல் உலகப்போர் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு படிக்கிறோம். அவள் படிக்கும் பொழுது ஏற்படுவதற்கு காரணம் என்ன, அப்போ அது ஒரு முன்னுரை இருக்கும் இந்த ஒரு காரணத்துக்காக. அப்போ அதை சின்ன சின்ன வார்த்தைகளாக நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன குறிப்பாக எடுத்துக்கிறோம். அந்த குறிப்பு எடுத்துக்கிறோம்ல, இந்த குறிப்பு எடுத்து படிக்கக்கூடியவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த குறிப்பு எடுத்ததுக்கு பின்னாடி புக்கை மூடி வச்சுட்டு அந்த குறிப்பை பார்க்கும் பொழுது நமக்கு அழகாக அது வந்து அந்த நோட்ஸ் வந்து அப்படியே என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஹின்ஸ் வந்து அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு குறிப்பையும் பார்க்கும் பொழுது அதற்கான விளக்கங்கள் நம்மளுடைய மைண்டில் என்ன ஆகிட்டு இருக்கோம், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த நோட்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய முறையை நாம் கையாளணும், அதான் புரிஞ்சு படிக்கக்கூடிய நிலை.
அதே நேரத்தில் இப்போ இது வந்து தேரி சப்ஜெக்ட்டுக்கு ஓகே, ப்ராப்ளம் ஓரியன்டான சப்ஜெக்ட் இருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த சம்ஸுங்களை போட்டு திரும்ப 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 நம்ம போட்டு பார்க்கணும். அப்போ போட்டு பார்க்கும்பொழுது மனப்பாடம் பண்ணி போட்டு பார்க்கக்கூடாது. மனப்பாடம் பண்ணி போட்டு பார்த்தோம்னா எக்ஸாமில் போகும் பொழுது ஒரு ஸ்டெப்பு மறந்துட்டாலும் அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், அவ்வளோதான், அப்படியே மறந்துக்கிட்டே போயிடும். அப்போ என்ன பண்ணணும், அதனுடைய மெத்தடாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கு போட்டு ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அந்த சம்மை போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணாமல் எப்படி போட முடியும், திரும்ப திரும்ப போடும் போது மனப்பாடம் ஆயிருமே. அதுக்குத்தான் என்ன செய்யணும், அந்த மெத்தடாலஜியை நம்ம மைண்டில் கொண்டு வர்றதுக்கு அந்த ஆன்சரை ஒரு வாட்டி பார்த்துட்டு, உதாரணத்துக்கு 5 மார்க்கில் ஏபி சம் இருக்குது, அதில் வந்து நம்ம ஆத்தமெட்டிக் ப்ராக்ரஸ் சம் நம்ம போட்டு பார்க்குறோம். போட்டு பார்த்த அதனுடைய ஆன்சரை பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா எழுதணும். அந்த கொஸ்டினை ஒரு வாட்டிக்கு இரண்டு தடவை நம்ம வந்து படிக்கணும். ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அந்த கேள்வியை திரும்ப திரும்ப நம்ம படிக்கும் பொழுது அந்த கேள்விக்குள்ளே இருந்தே நமக்கு விடை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அல்லது 3 தடவை அந்த கேள்வியை படிக்கிறோம். படிச்சுட்டு எழுதுகிறோம். அந்த என்ன பண்ணணும், ஆன்சர் இருக்கக்கூடிய அந்த நோட்டை மூடி வச்சிடணும். எதில் நம்மளுக்கு விடை இருக்குதோ அந்த புத்தகத்தை மூடி வச்சிடணும். மூடி வைத்து விட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில், நோட்டு புத்தகத்தில் உட்காந்து போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும் பொழுது எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நமக்கு வரமாட்டேங்குதோ அப்போ அந்த ஸ்டெப்பை போய் அது எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். இதுதான் அந்த மெத்தடாலஜியை நம்ம கற்றுக்கக்கூடிய விதம். இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சு படிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம், பிளான் பண்ணிவிட்டு அதை செயலில் கொண்டு வரோம், புரிஞ்சு படிக்கிறோம். இந்த பிளான் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் படிக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல, அந்த படிக்கக்கூடிய நேரத்தை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரத்தில் நம்ம படிக்கலாம். சில பேர்த்திட்ட கேள்வி கேட்போம், எத்தனை மணி நேரம் படிக்கலாம் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. 8 மணி நேரமோ அல்லது 6 மணி நேரமோ நம்ம தூங்கிடுறோம். 8 மணி நேரம்னு வச்சுக்கோங்க, மீதி இருக்கக்கூடிய 16 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கணும், ஒரு சிலர்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில், 16 மணி நேரமும் படிக்கணும் அல்லது 20 மணி நேரம் படிக்கணும், 4 மணி நேரம் தூங்கினா போதும். இப்படியெல்லாம் வந்து நம்மளை உடலை வருத்தி நம்ம தூக்கத்தை களைஞ்சு படிக்கக்கூடிய நிலை இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நாம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படித்தா போதும். அந்த 5 மணி நேரமும் எப்படி படிக்கணும்னா, தொடர்ந்து அந்த 5 மணி நேரம் நம்ம படிக்க தேவையில்லை. காலையில் 2.5 மணி நேரம், அதே மாதிரி மாலையில் 2.5 மணி நேரம், காலையில் ஒரு 5 to 2, அதாவது 5 மணி முதல் 7.5 மணி வரைக்கும், அதே மாதிரி மாலையில் 5 மணி முதல் 7.5 அல்லது 8 மணி வரையும் நம்ம படிக்கலாம். அதற்கு மேலே நம்மளுடைய தூக்கத்தை வந்து நாம் கடைபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம், திட்டமிடுறோம். திட்டமிட்டோன்னா அதை செயல்படுத்துகிறோம். செயல்படுத்தும் பொழுது படிக்கக்கூடிய முறை எப்படி, மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது, நோட்ஸ் எடுத்து படிக்கணும், மேக்ஸு அக்கௌண்டன்சி இந்த மாதிரியான பாடங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய மெத்தடாலஜியை வந்து அதனுடைய முறையை நாம் புரிஞ்சு போடுற அளவுக்கு நாம் திரும்ப 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 போட்டு பார்க்கணும். அடுத்து படிக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்கக்கூடியது காலையில் 2.5 மணி நேரம், மாலையில் 2.5 மணி நேரம் நம்ம படிக்கணும். அதே நேரத்தில் நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு 40 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சின்ன ஒரு பிரேக், ஒரு இடைவேளை எடுத்துக்கணும். அந்த இடைவேளை எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் நம்ம படிக்கும் பொழுது அடிக்கடி வந்து தண்ணி குடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம சும்மாவே உட்காந்துருக்குறோம்ல, அந்த சும்மாவே உட்காந்துருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருந்து ஒரு 40% எனர்ஜி வெளியே போய்கிட்டே இருக்கும். அப்போது அதை நம்ம உள்ளே டேக் ஓவர் பண்ணணும்ல, அந்த எனர்ஜியை உள்ளே கொண்டு வரணும்ல, அதெல்லாம் தண்ணியை குடிச்சிக்கலாம். அதே போன்று படிக்கும் பொழுது நோட்ஸ் எடுக்கக்கூடிய வளமை நமக்கு வந்துடணும். அடுத்தது பிளான் பண்ணிட்டோம், பி ஃபார் பிளானு, அடுத்தது டி ஃபார் டூ செயல்படுத்திட்டோம், படிச்சிட்டோம். அடுத்தது செக்கு. செக்குன்றது என்னது, இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்துருக்கிறீங்கள, நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொன்னோம்ல, அந்த நோட்ஸை நம்ம இந்த புக்கை மூடி வச்சுட்டு அதை இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸில் படிக்கிறோம் அல்லது காமர்ஸ் சப்ஜெக்டை படிக்கிறோம், அதில் நோட்ஸ் எடுத்து 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 படிச்சிருப்போம். இப்போ அந்த காமர்ஸ் புக்கை மூடி வச்சுட்டு அதில் நம்ம கேட்டிருக்க கேள்விகளுக்கு, உதாரணத்துக்கு பார்ட்னர்ஷிப் டீடு, கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடுன்னு இருக்கும், என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு அப்படி பார்க்கணும். ஒரு மேலோட்டமாக கொடுக்கும் பொழுது அந்த ஹின்ஸை பார்க்கும் பொழுது நமக்கு என்னாகும், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம மைண்டில் வந்து நிற்கும். முதல் உலக போருக்கான காரணங்கள், ஏகாதிபத்தியத்தினுடைய விளைவுகள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சப்ஹெட்டிங்ஸாக எடுத்து, ஒரு அந்த சப்ஹெட்டிங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு, சின்ன சின்ன கீவேர்ட்ஸை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த புக்கை மூடி வச்சுட்டு நாம் பார்க்கும் பொழுது அது என்னாகும், நமக்கு ரிமைண்ட் ஆகும்.
திரும்ப திரும்ப நம்மளுக்கு நம்மளுடைய மெமரியில் வந்து ரிமைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். அதில் ஏதாவது சிரமம் இருக்கும் பொழுது அந்த புக்கை எடுத்து திரும்ப நாம் வந்து அதை புரிஞ்சு படிக்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அடுத்தது இருக்கக்கூடியது ஏ ஃபார் ஆக்ஷன். ஆக்ஷன்றது என்ன? நம்ம எக்ஸாமுக்கு போய் எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் ஆக்ஷன். ஸோ இந்த எக்ஸாம் எழுதும் பொழுது சில முறைகள் இருக்கிறது. நாம் என்ன பண்ணணும், என்ன முறை, க்வெஸ்சன் பேப்பரை கொடுக்க போகிறாங்க, நாம் எழுத போகிறோம், அப்படி தான் நம்ம நினைப்போம். அப்படி அல்ல, நமக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில செயல்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும்? முதல்ல நாம் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி அல்லது 45 நிமிடத்திற்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும், நம்ம படிக்கக்கூடிய இன்னைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம்னா அந்த ஃபிசிக்ஸ்க்கும் அந்த புக்குக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிடணும். அதே நேரத்தில் யாரிடம் பேசுவதோ, கூட இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க எதையோ இல்லை இது நம்ம படித்து ஒன்று வச்சுருப்போம், அந்த கேள்வி ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்போம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இல்லை இந்த கேள்வி வராது, அடுத்த இந்த கேள்வி தான் வரும் என்று நம்மை அவங்கள் குழப்பம் செய்வார்கள். அப்படி குழப்பம் செய்யும் பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்ததும் படித்ததும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பதட்டத்தில் நாம் மிஸ் பண்ணிடுவோம். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சைலண்ட் மெயின்டைன் பண்ணுறது, அந்த புக்கை மூடி வச்சுட்டு அந்த புக்குக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தி கொண்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறோம். எக்ஸாம் ஹாலில் போனோன்னா பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்கூல்லே கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா, க்வெஸ்சன் பேப்பரை வாங்கினோன்னு நமக்கு எதெல்லாம் தெரியுமோ முதல்ல அந்த க்வெஸ்சன் பேப்பரை நல்லா ரீட் அவுட் பண்ணணும். ஒன்றுக்கு இரண்டு வாட்டி, மூன்று வாட்டி நல்ல நம்ம அதை திரும்ப திரும்ப படிக்கணும். படித்து நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் முதல்ல எழுதிடணும். எதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் இரண்டாவது, நல்லா யோசித்து எழுத மாதிரி இருக்கிறத மூன்றாவதாக எழுதணும். இதை எழுதி முடிச்சிடுறோமா, அதுக்கப்புறம் இதற்குன்னு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும், நேரம் ஒதுக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு மார்க் வினாக்களாக இருந்தால் அதற்கு 15 நிமிடத்திற்கு மேல் செலவு செய்யக்கூடாது எக்ஸாம் ஹாலில். அதே மாதிரி 2 மதிப்பெண் வினாக்களாக இருந்தால் அரை மணி நேரத்திலிருந்து 35 நிமிடம் வரைக்கும் நம்ம அதுக்கு செலவு செய்யலாம். 3 மதிப்பெண் வினாக்களாக இருந்தால் 45 50 நிமிஷம் அதுக்கு செலவு பண்ணலாம். 5 மதிப்பெண் வினாக்களுக்கு 1 மணி நேரத்திற்கு நம்ம அதற்கு செலவு செஞ்சு நாம் எழுதலாம். அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு கடைசியாக எப்பயுமே ஒரு 10 நிமிடம் வந்து நம்ம எப்பயுமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும். அந்த 10 நிமிடம் என்பது நாம் எழுதுனதெல்லாம் சரியாக இருக்கான்னு திரும்ப அதை செக் பண்ணுறதுக்கு, சரிபார்ப்பதற்கான ஒரு கால அவகாசமாக இருக்கும். அப்புறம் எழுதிடுறோம், எழுதி முடித்து பேப்பரை கொடுத்துட்றோம், சப்மிட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இருக்கணும். ஏன்னா க்வெஸ்சன் பேப்பரை வச்சு நம்ம மார்க் போட்டுகிட்டு இருக்கக்கூடாது. அது ஏன்னா சில பேர் வரும்பொழுதே சொல்லுவாங்க, இல்லை இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இன்னொருத்தரோட இந்த ஆன்சர் ரைட்டாக அந்த ஆன்சர் ரைட்டான்னு டிஸ்கஸே பண்ணக்கூடாது, முடிஞ்சிருச்சு, அடுத்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம இறங்கணும், நாம் நம்மளை தயார் செய்து கொள்வோம். இதை தொடர்ந்து மேலதிகமான தகவல்களை அடுத்தடுத்த வாரங்களில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.